Hi friends, in the video number Pakradu, Banarasi, Kora Muslin Sarees collections in the video low post panirko. So in the video Portavari, Pathingham Dina, Yakachakamana, Kora Muslin Sarees collections when the post panirko. Yellow 80 to 90% Pathingham Dina, new designs are kapo, the color combinations, Pudusubusana color combination, Rombaway Araharika, or 10% Podadanglakam. Availability collections அப்படி இல்லனா ரெஜிஸ்டர் கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துறோம் பேலன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நியூ பேட்டர்னா இருக்கு ரொம்பவே அழகா இருக்கு சாரீஸ் எல்லாமே கோரா மஸ்டின் சாரீஸ் எல்லாமே சோ இன்னொன்னு ஃபர்ஸ்ட் ஒரு கோரா மஸ்டின் சாரீஸ் பொறுத்தவரையும் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிக்கிறேன் உங்களுக்கு வந்து பாடி ஃபுல்லாமே செல்ஃப் எம்போஸ்டில் வீவிங்கில் தான் இருக்கும் செல்ஃப் வீவிங்கில் இருக்கும் பார்டரில் தான் உங்களுக்கு கான்ட்ராஸ்டில் வந்து ஜரி வீவிங்கில் இருக்கும் ஸோ வந்து சாரீ லைட் வெயிட்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல்லாம் கிடையாது ஆனால் பார்த்திங்க அப்படின்னா ஃபிட்டாக சாரீ வியர் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு ஃப்ளீட்ஸ்லாம் எடுக்க வராமல் அப்படிலாம் கிடையாது அழகாக ஃப்ளீட்ஸ் எடுக்க வந்துடும் நீங்கள் செட் பண்ணி விட்டிங்கன்னா அழகாக செட் ஆகிடும் சாரியை பொறுத்த வரையும் இப்படி தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் ரொம்ப நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறது ஒர்க்கிங் பர்சன் இல்லைனா எனக்கு சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும் பட் அந்த கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன் இருக்கனால ஜக்கார்ட் ப்ளவுஸ் இருக்கிறனால வியோ பண்ணும் போது ஃபங்க்ஷனுக்கு வியோ பண்ணுற அளவுக்கு லுக்காகவே இருக்கும் சில பேர் வந்து எனக்கு வந்து என்னோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் இல்லாமல் வெளியில் ஒரு ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டாக வேணாம் ஃபுல்லாக சரி சாரி வேணாம் ஐ மீன் செல்ஃப் எம்போஸ்டர் சாரி அப்படிங்கிறக்கு கோரா மஸ்லின் வந்து நல்ல சூட்டபிளாக இருக்கும் அது இல்லாமல் ரொம்பவே எனக்கு வந்து சிம்பிள் அண்ட் நீட்டாக ஃபங்க்ஷனுக்கு கம்ப்ளீட் லுக் கொடுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும் சூட்டபிளாக இருக்கும் அது அப்புறம் இல்லாமல் ஒர்க்கிங் பர்சனுக்கு கண்டிப்பாக வந்து இந்த சாரீ வந்து ரொம்ப சூட்டபிளாக இருக்கும் ஆஃபீஸ் வர இல்லை ஒரு டீச்சராக இருக்கட்டும் அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஒரு சிம்பிள் அண்ட் நீட்டாக ஆனால் வியோ பண்ணும் போது ஒரு அழகான லுக் கொடுக்கும் இந்த கோரா மஸ்லின் சாரீ கோரா மஸ்லின் சாரியை பொறுத்தவரையும் ரொம்பவும் ஷைனிங் இருக்காது மைல்டு ஷைனிங் தான் இருக்கும் சாரீ வந்து உங்களுக்கு நிறைய பேர் இப்போ குபேரப்பட்டம் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் குபேரப்பட்ட அளவுக்கு வந்து ஜரி ஒர்க் வேணும் ஷைனிங் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக இந்த சாரீ வந்து உங்களுக்கு சூட்டபிள் கிடையாது ஷைனிங்லாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு கிடையாது ஏன்னா அது சாஃப்ட் சில்க் மெட்டீரியல் மோஸ்ட்லி நீங்கள் எந்த சாஃப்ட் சில்க் மெட்டீரியல்னாலுமே உங்களுக்கு ஷைனிங் இருக்கும் இங்கே வந்து இளம்பிள்ளை சாஃப்டே எடுத்த சாஃப்ட் சில்க் சாரி இருக்குல்ல அந்த சாரியே எடுத்து பார்த்தாலுமே உங்களுக்கு அந்த ஷைனிங் தெரியும் சாஃப்ட் சில்க் மெட்டீரியலில் மோஸ்ட்லி அந்த ஷைனிங் வந்துடும் அது குபேரப்பட்டு உள்ளவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஷைனிங்காக இருக்கும் மெட்டீரியல் நல்லா சாஃப்டாக இருக்கும் பட் இது வந்து பேஸ் மெட்டீரியல் உங்களுக்கு வந்து பனாரசி கோரா மஸ்லின் சாரீஸோட பேஸ் மெட்டீரியல் வந்து பனாரசி அப்படிங்கிறத ரொம்ப ஷைனிங் இருக்காது மைல்டு ஷைனிங் தான் இருக்கும் ஆனால் வந்து உங்களுக்கு வந்து சிம்பிள் அண்ட் நீட்டாக வியோ பண்ணணும் சில பேர்லாம் ஷைனிங்கே பிடிக்காதும்பாங்க எங்களுக்கே வந்து டெக்ஸ்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஷைனிங் வேணாம் ரொம்ப வந்து ஜிகு ஜிகுன்னு சரியெல்லாம் வேணாம் அப்படின்றவங்களுக்குலாம் பர்ஃபெக்ட்டு சூட்டபிள் எனக்கு வந்து ஒரு 50+ ஏஜ் ஆகுது ஃபங்க்ஷனுக்கு நான் வியோ பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் எங்ககிட்டயே கேட்குறீங்க ஸோ டெக்ஸ்ட் பண்ணும் போது எனக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கொடுங்க அப்படிங்கும் போது அவங்களுக்குலாம் இந்த சாரியை தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் பிகாஸ் பார்த்தீங்கன்னா 50+ இருக்கிறவங்க இல்லை ஒர்க் பர்சனாக இருக்கும் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப சரி வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஃபங்க்ஷனுக்கு கம்ப்ளீட் லுக் கொடுக்கணும் அப்படின்றவங்களுக்கும் சூட்டபிளாக இருக்கும் ஒரு காலேஜ் வேருக்கு சூட்டபிளாக இருக்கும் ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் அவங்களுமே வந்து காலேஜில் வந்து சாரி இந்த மாதிரி வியோ பண்ணுற மாதிரி அக்கேஷனல் பர்பஸ்க்கு வியோ பண்ணுறாங்க அப்போ வந்து எனக்கு வந்து சிம்பிளாக மோஸ்ட்லி அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சிம்பிள் அண்ட் நீட்டாக அந்த லினன் காட்டன் சாரி இந்த மாதிரி சாரீஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்குலாம் பர்ஃபெக்ட் சூட்டபிளான சாரி அப்படின்னு சொல்லலாம் இந்த கோரா மஸ்டின் சாரி ஸோ இவ்வளோ தூரம் எதுக்காக இந்த கோரா மஸ்டின் சாரீஸ் பற்றி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ குபேரப்பட்டு போயிட்டு இருக்கிறதுனால ரொம்ப நல்லா மூவிங்கில் போயிட்டு இருக்காங்க கோரா மஸ்டின் சாரி ஆல்ரெடி மூவிங்கில் இருந்த சாரி தான் எப்பயுமே மூவ்மெண்ட் போயிட்டு தான் இருக்கு இருந்தாலுமே சில பேருக்கு வந்து இப்போ அப்படியே மறந்து போயிட்டு கோரா மஸ்டின் சாரீஸாக இருக்கட்டும் சில பேர் அப்படியே குபேரப்பட்டுக்கே நல்லா மூவ் ஆனதுனால எப்படி இருக்கும் மெட்டீரியல் அப்படிங்கிற டவுட்ஸ் திருப்பி வந்துட்டுருக்கு கோரா மஸ்டின் சாரீஸை பொறுத்து ஸோ அதனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக கோரா மஸ்டின் சாரீஸ்க்கு ஒரு மெட்டீரியலை பற்றின அவேர்னஸ் அப்படின்னு சொல்லலாம் இன்ஃபர்மேஷன் ஓகே இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம் ஸோ நம்மக்கிட்ட கோரா மஸ்டின் சாரி எல்லாமே சேம் ப்ரைஸ் தான் பிக் பார்டருக்கு ஒரு ப்ரைஸு ஃபுல்லாக சரி இருக்கிற வீவிங் காஞ்சி பார்டர்னு சொல்லுவாங்க கோரா மஸ்டின் சாரி அந்தமாரி சாரீக்கு ஒரு ப்ரைஸ் அப்படிலாம் கிடையவே கிடையாது கான்ட்ராஸ்டில் வந்து இது தானே சின்னதாக வீவிங் டிசைன் அங்கங்கே தள்ளி தள்ளி புட்டா வீவிங் மாதிரி இருக்கிற சாரி ஒரு ப்ரைஸ் அதுமாரிலாம் கிடையவே கிடையாது நம்மக்கிட்ட எல்லா கோரா மஸ்டின் சாரியுமே ஒரே ப்ரைஸ் தான் எப்படி இருந்தாலுமே சேம் ப்ரைஸ் தான் இருக்கும் கோரா மஸ்டின் சாரீஸ்
ஸோ இந்த மாதிரி கோரா மஸ்லின் சாரீ நீங்கள் 999 ப்ளஸ் ஷிப்பிங்கு, 1099 ப்ளஸ் ஷிப்பிங் அப்படிலாம் வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து இந்த 799 ப்ளஸ் ஷிப்பிங் வந்து ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு பெஸ்ட் குவாலிட்டி கோரா மஸ்லின் சாரீஸ் தான். ஸோ நம்ம கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறீங்க ஒரு 2 saree 3 saree செலக்ட் பண்ணிட்டு எனக்கு 2 saree எடுக்கிறேன், 3 saree எடுக்கிறேன் டிஸ்கவுண்ட் இருக்கான்னு, கண்டிப்பாக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஷாப்புக்கு போனால் எப்படி உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ், நீங்கள் 10 saree எடுத்தாலும் 20 saree என்ன பில் அமௌண்ட்டோ அதுதான். ஸோ அதே மாதிரி தான் நம்ம கிட்ட வந்து நிறைய ரீசெல்லர்ஸ் இருக்காங்க, அது எல்லாமே வந்து ஒரு பெஸ்ட் குவாலிட்டி தான் கொடுக்குறோம். ஸோ நம்ம வந்து எப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபோட்டோஷூட்க்கு வந்து ஒரு நல்ல குவாலிட்டி சாரீ, ஆனால் வந்து ஐ மீன் அப்படி கிடையாது, எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி சாரியை வந்து லோ குவாலிட்டி சாரிக்கு மீன் அந்த ப்ரைஸில் வந்து அந்த சாரியை அட்டாச் பண்ணி நிறைய பேர் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கும்போது நல்ல குவாலிட்டியாக இருக்கே சாரி அப்படின்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, நம்ம கிட்ட அப்படி கிடையாது. என்ன குவாலிட்டியோ அந்த ஃபோட்டோ மட்டும்தான் அட்டாச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து நம்மள்கிட்ட வந்து என்ன குவாலிட்டிங்கிறதும் நான் சொல்லிடுவேன், ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக ப்ரீமியம் குவாலிட்டியாக அப்படின்றதெல்லாம் ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்கிறேன். ஸோ அந்த குவாலிட்டிக்குள்ள ப்ரைஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த ப்ரீமியம் குவாலிட்டியிலே நானே நிறைய மார்க்கெட்லேயே பார்க்குறேன், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயுமே பார்க்குறேன். நம்ம போடுற ப்ரீமியம் குவாலிட்டி சாரீஸ் மீன் இப்போது நான் சொன்ன பாருங்கள், கோரா மஸ்லின் 999 ப்ளஸ் ஷிப்பிங்கில் போயிட்டுருக்கு, 1099 ப்ளஸ் ஷிப்பிங்கில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுமாரி இந்த குபீரப்பட்ட சாரீலாம் நம்ம போடுற 1150 இந்த ரேஞ்சில் போடுற சாரீலாம் 1550 அப்படிலாமே வந்து நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜில் நிறைய மார்க்கெட்லேயுமே சரி நிறைய ஷாப்லேயே பார்க்குறேன், நிறைய ஆன்லைன்லேயுமே நிறைய இடத்துல பார்த்துட்ருக்கேன். ஸோ அதுமாதிரிலாம் சேல் பண்ணுறாங்க, பட் நம்மக்கிட்ட அப்படி கிடையாது, ரொம்ப லோ மார்ஜின் ப்ராஃபிட்டில் நிறைய கஸ்டமர் நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறவங்கள்ட்ட நான் ரொம்ப வெளிப்படையாகவே சொல்லியிருப்பேன், ரொம்ப லோ மார்ஜின் ப்ராஃபிட்டில் தான் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராகவே சொல்லியிருப்பேன். ஸோ அப்படிங்கிறதுனால நம்மக்கிட்ட ப்ரைஸ் ரிடக்ஷன் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்து ஒரு 2 saree பர்ச்சேஸ் பண்ணும்போது எனக்கு ப்ரைஸ் ரிடக்ஷன் இருக்குமா, 3 saree பர்ச்சேஸ் பண்ணும்போது இருக்குமா அப்படிலாம் கேட்குறீங்க, கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் இதுதான் ரீசன். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணுவீங்களான்னு கேட்குறீங்க, ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணுறதுக்கு பாசிபிள் கிடையாது. நிறைய பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க, ஸோ அது பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம ஃப்ரீயாக ஃப்ராங்காக சொல்லக்கூடாது. பட் வந்து எப்படியும் ஒரு இதில் வந்து அவங்க ப்ராஃபிட்டில் லெஸ் பண்ணி பண்ணணும், இல்லை அவங்க வந்து ப்ராஃபிட் வந்து 200 அப்படி வந்து எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி, இல்லை வந்து சாரீ ப்ரைஸில் ஆட் ஆகி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம கொரியர் சர்வீஸ் வேறு, நம்மளோட வேறு. ஸோ நம்ம கொரியர் சர்வீஸ்க்கு டிஸ்பேச் பண்ணுறோன்னா கொரியர் சர்வீஸ் அமௌண்ட் பே பண்ணாமல் எந்த ஒரு கொரியருமே வாங்கிக்க மாட்டாங்கல்ல, ஸோ அதுதான் ஃபேக்ட். அப்படிங்கும்போது ஃப்ரீ ஷிப்பிங் எப்படி பாசிபிள், கிடையவே கிடையாது. நம்ம சாரீ ப்ரைஸில் ஷிப்பிங் காஸ்ட்டும் ஆட் பண்ணி போடுறது கிடையாது, ஸோ எக்ஸ்ட்ரா மார்ஜினும் வச்சு சேல் பண்ணுறது கிடையாது. ஸோ கரெக்டான ஒரு ரொம்ப லோ மார்ஜினில் சேல் பண்ணுறதுனால நம்மளால் ஃப்ரீ ஷிப்பிங்கும் பண்ண, சில பேர் எனக்கு நான் 3 saree 4 saree எடுக்கிறேன் ஃப்ரீ ஷிப்பிங் போடுங்க அப்போ தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்படின்னா சில பேர் ஓகே அப்படின்னு போட்டுடுறாங்க. அப்படி இதெல்லாம் நான் எதுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, சில பேர் கேட்குறீங்க இவ்வளோ டீட் நான் இங்கே வாங்கினேன், இந்த இதில் பொட்டிக்கில் வாங்கினேன், அந்த பொட்டிக்கில் வாங்கினேன், ஸோ இந்த ஷாப்பிங்கில் வாங்கினேன், எனக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அதுக்காக தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன். பட் லோ மார்ஜின் அப்படிங்கிறத நம்ம ப்ராஃபிட்டுமே லெஸ் பண்ண முடியாது, ரொம்ப ரொம்ப லோ ப்ராஃபிட்டில் தான் சேல் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், ஸோ கொரியர் சர்வீஸ்க்கு நம்ம பே பண்ணி தான் அவனை, எப்படி ஃப்ரீ ஷிப்பிங்னா கொரியர் சர்வீஸ் வந்து நம்ம கொரியர் டிஸ்பேச் பண்ணும்போது அவங்க ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போவாங்களா, பண்ண மாட்டாங்க, ஒரு வெயிட் போட்டு பார்த்து தான் கொரியரே அவங்க வந்து எடுத்துப்பாங்க. ஸோ 1 kgக்கு எவ்வளோ வெயிட்டோ, 2 saree 3 saree இல்லை 5 saree ஒரே ஷிப்பிங்கில் போடுங்கன்னா அது எப்படி ஃப்ரெண்ட்ஸ் பாசிபிள், கிடையாது. வெயிட் என்னவோ அதுதான், அதனால 2 sarees அப்படிங்கும் போது 2 shipping தான் ஆகும். 3 sarees அப்படிங்கும் போது 2 saree ஷிப்பிங்கில் போட்டுடலாம், ஏன்னா அது வந்து 2 kgஸ் எக்ஸீட் ஆகாது. இதை மாதிரி கேஜிஸை பொறுத்து தான் உங்களுக்கு ஷிப்பிங் காஸ்ட் வரும். அது இல்லாமல் உங்களுக்கு வேறு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நான் இந்தமாதிரி வீடியோஸில் கொடுத்துட்டு சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ என்ன டவுட்ஸ் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு கஸ்டமர் கேட்குறத இப்படி கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ வந்து சிஃபான் சாரீ, ரொம்ப லைட் வெயிட்டான ஜார்ஜெட் சாரீ, டெய்லி வியர் சாரீஸ்லாம் இருக்கிற மாதிரி சாரீனா ஒரு 3 sareeயாக இருக்கட்டும் சிங்கிள் ஷிப்பிங்கில் போட்டுடலாம், ஒரே ஷிப்பிங் காஸ்ட்ல. அது ஏன்னா ஒரு சாரீ ஒரு 350 to 400 grams அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதனால் ஒரு 2 sarees 3 sareesை கூட சிங்கிள் ஷிப்பிங்கில் போட்டுடலாம்.
ஸோ பட் இந்த மாதிரி நம்ம கோர மஸ்லின் சாரீஸே பார்த்தீங்க அப்படின்னா 650 to 700 gram கிட்டே வரும், 700 gram நியர்லி வரும். அப்போ 2 sarees அப்படிங்கும் போது 1.5 kgs கிட்டே இதுவே வந்துடுது, 1.4 to 400 gram. அப்போ 1 kgs எக்ஸிட் ஆகிடுனாலே 2 kgs வெயிட் தான் வந்து அங்கே வந்து டேக் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு ஷிப்பிங் காஸ்ட் வந்து எனக்கு ஷிப்பிங் காஸ்ட் வந்து நிறைய சாரீ எடுக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு ஷிப்பிங் காஸ்ட் டவுட் இருந்தால் கூட நான் ஒரு சார்ட் மாதிரி போட்டு வச்சுருக்கேன், எவ்வளோ வெயிட் வரும், எவ்வளோ கேஜிஸ்க்கு என்னென்ன ஷிப்பிங் காஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ அதை நான் வந்து கஸ்டமர்ஸ்க்கு ஷேர் பண்ணி அப்படி தான் நம்ம டீட்டெயில்டாக தனித்தனியாக ஒரு கஸ்டமர் கேட்குறாங்கன்னா அவங்க கிட்டே போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறதா கிடையாது. நம்ம ஒரு ஃபார்மெட்டே வச்சுருக்கோம், பேமெண்ட் டீட்டெயில்ஸ்க்குமே சரி, ஓப்பனிங் வீடியோ பற்றின அந்த டீட்டெயில்ஸ்க்கும் சரி, நெக்ஸ்ட் அது இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி ஷிப்பிங் காஸ்ட்டுக்கும் சரி அந்த டீட்டெயில்ஸ் இருக்கிறதுனால எந்த ஒரு டவுட்ஸ்னாலுமே கஸ்டமர் கேட்குறதுக்குள்ளே நெக்ஸ்ட் செகண்டே நம்ம அதை வந்து கிளியர் பண்ணிவிடுவோம். இதுதான் நம்மக்கிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்குள்ள ப்ரொசீஜர், இதுதான் நம்மளோட ஒவ்வொரு இந்த சாரீஸ்க்குள்ள டிஸ்கிரிப்ஷன், இதுதான் வந்து கொரியர் சர்வீஸ் கொரியர் சார்ஜுக்குள்ள இன்ஃபர்மேஷன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், வேறு எந்த ஒரு டவுட்னாலும் நீங்கள் என்கிட்ட கேட்குறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளுடைய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வீடியோ பார்க்குறீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக உங்கள் லைக் கொடுங்க, உங்கள் லைக் வந்து எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனல் நெக்ஸ்ட் வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங், தேங்க்யூ.